ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா காலத்தில் நம்ம பயப்படுற சில விஷயம்னா, நமக்கு இந்த கொரோனா மாதிரி சில நோய்கள் வந்துருமோனு தான். அந்த நோய்கள் வராமல் பாதுகாப்பாக இருக்கணும்னா நாம் வந்து மண்பாண்டங்களை பயன்படுத்தணும். அந்த மண்பாண்டங்களை பயன்படுத்தும் போது நமக்கு வர சில நோய்களை கட்டுப்படுத்தலாம். ஆனால் நம்ம அதை செய்கிறதில்லை, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் மண்பாண்டங்களை சமைச்சு சாப்பிட்டவங்க நீண்ட ஆயுளோடையும் இருந்திருக்காங்க. சரி விடுங்க, இப்போ அந்த மண்பாண்ட கடை எங்கே இருக்குது அப்படின்னா, பாளையம், பண்ணைப்புறம், தேவாரம் ஆகிய ஊர்களுக்கு நடுவில் இருக்கிற நம்ம ஊர் கோம்பையில் தான் இருக்குது. வாங்க அந்த மண்பாண்ட கடையை போய் பார்க்கலாம். என்ன படி படிச்சிருக்கீங்க, இதுல இருந்து என்ன லாபங்கள் வருது? நீங்க பாட்டி தாத்தா காலத்துல வந்து செஞ்சு வச்சாங்க, இப்ப செய்யறதுக்கு ஆளு இல்ல. அதனால நாங்க வெளியில செய்யறவங்களுக்கு வந்து வாங்கி எடுத்து காமிக்க என்னென்ன பொருள் கொஞ்சம் தெரியும் மக்களுக்கு. இது வந்து ஒத்த எடுப்பு, மண் எடுப்பு. இது அந்த காலத்துல வந்து இதுலதான் வளர்ந்து வச்சு சோறாக்கி சாப்பிட்டு பயன்படுத்திருந்தாங்க. பல காமிச்சா சட்டியா, அந்த செட்டுல இது ஒரு வகையான சட்டி, அது சிவப்பு செட்டி. இருந்தேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் இந்த செட்டி. மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா, ஒரு நாள் பிறந்த முதல் நாள் மீன் குழம்பு வச்சு மறுநாள் சாப்பிட்டோம்னா இது இதுக்கு உண்டான டேஸ்டே வேறீங்க. பணியாரத்துக்கு வந்து இதில் அந்த காலத்தில் பணியாரம்னா இது வந்து ஊற்றி சாப்பிட்டுட்டாங்க. இதுவும் நல்லா டேஸ்டாகவும் நல்லா இருக்கு. பருப்பு செட்டினே, இது பருப்பு செட்டியில் வந்து பருப்பு, கீரை, இந்த மாதிரி இதெல்லாம் கடையில் வந்து இந்த செட்டி பயன்படுது. இதில் வந்து பொடி பொடி கல்லுகள் தான் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் தான் கலந்தோம்னா நல்லா கடையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அந்த காலத்து ஆள் வந்து வந்து வளர்ச்சிட்டீங்க. வளர்ச்சி நம்ம குழம்பைக்கா தாலிக்கா செய்யறது வந்து இந்த இதெல்லாம் இந்த வளர்ச்சிக்கு பயன்படுத்தி, இந்த வளர்ச்சிக்கு வச்சு குழம்பு விஷயம்லாம் வளர்ச்சிக்குள்ளே குழம்பு வச்சு சாப்பிடுவோம். நம்ம கல் பழம் வாங்கினோம்னா சில்வர் பாத்திரத்துலாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மண் பாத்திரத்துலேயே போட்டு இதனால ஒரு மூலியை போட்டு முடிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து செம்புக்கலை, இந்த ஐயர்கள்லாம் யார வளர்க்குறதுக்கு செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. மூணு 108 பழம், 51 பழம் வந்து கோயில்களெல்லாம் பயன்படுத்துவாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் செம்புன்னு. செம்பு வீட்டில் நார்மலாக சில்வர் செம்பு வச்சுருந்தாங்க அப்படின்னுக்கோம். சில அந்த அந்த காலத்தில் மண் செம்பு வச்சு செட்டி, இது குழம்பு செட்டி. ஏற்கனவே ரெண்டு செட்டி நான் காமிச்சிருக்கேன். ஆமாம், அதுலேயும் சின்ன செட்டி, ஒரு ஆள் ரெண்டாவது வந்து குழம்பு வச்சு சாப்பிடலாம், தயிர் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி செட்டின்னா கேசரத்துலேயே வைக்கலாமா? கேசரத்துலேயே வைக்கலாம், தாராளமாக. இது வந்து குருவி கலையமை, வீட்டில் லவ் பேர்ட்ஸு, கிளி இதெல்லாம் வளர்த்தாங்கல்ல, அது அந்த இதுக்கு உண்டான பழைய அந்த கலை தான். இதை கட்டி விட்டால் அதை புது எடுத்து செஞ்சு அது சின்ன கலைகளாக கொடுத்து பண்ணிக்கலாம். இதுலேயும் பெரிய கலையாக இருக்குது, சின்ன கலையாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் நடத்தமான கலையுமே நாலு ஐட்டம் இருக்குது, நாலு வகையான கலையங்கள் இருக்குது. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு கலைஞர் இருக்குது. இது வந்து மண் சின்ன பிள்ளைய சிறு சேர்ப்பு மாதிரி சேர்த்து காசு சேர்த்து மாதிரி இது பயன்படுது. அது நம்ம கோயில் இருக்கு, வீட்டில் தெரியாதவர்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்தி சேர்த்துருக்கு. இது இல்லாமல் பெரிய விதையில இருக்குது, அவங்க எவ்வளோ காசு எல்லாம் முடிச்சு வச்சுக்கலாம். சிறு சிறு சேர்ப்பு மாதிரி வச்சுருந்தா போயிட்டு காற்று போகிறதுக்காண்டி ஓட்டப்பட்டுருக்குது. இந்தியாவில் வந்து பெருசாக இருக்கிறதுனால காற்று ஓட்டப்பட்டுக்காதுன்றதுக்காண்டி இது சாமி போட்டுருக்காங்க. சின்ன வண்டியில் மட்டும் சின்ன வண்டியில் மேக்ஸிமம் இருக்காது. சின்ன வண்டியில் வேமா நிறைஞ்சிருக்கலாம் போட்டேன், அதனால
இதுல வந்து பெரிய பெரிய பானைகளும் இருக்குது, கூழ் பானையும் கூழ் கம்ப கூழ் காய்ச்சி வைக்கிற பானையும் இருக்குது, அதுக்கு சின்ன பானை தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி பானைகள் இருக்குது. இதில் 25 லிட்டர் தண்ணியை வந்து கப்பிச்சா தாங்க வந்து ஒரு கால் லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி அளவு வந்துருக்கு. இது சின்னது, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நிறையா சின்ன விஷயம், நிறையா சின்ன சின்ன வளர்ப்புகள்லாம் இருக்குது. விஷயம் வளர்ப்புகள் இருக்குது, நிறையா இருக்குது. சின்ன வளர்ப்புகள் இதுலேயே டிசைன் வளர்ப்புகளும் நிறையா இருக்குது. ஒரு டிசைன் விளக்குங்க, இந்த டிசைன் வளர்க்க பல விதமான டிசைன்லாம் இருக்குது. இதிலே வளர்த்துவாங்க, இன்னும் டிசைன் மாறும். இது ஸ்டார் டிசைன் வளர்க்கு, ஸ்டார் மாதிரியே இருக்கும், அஞ்சு வளர்க்க இருக்கும், அஞ்சு பழம் வச்சு போகிறது. இது ஒரு வளர்ச்சி, அந்த ஸ்டார் வளர்க்கையும் இது பெருசு, இது அஞ்சு வர அஞ்சு வளர்க்க இருக்கும், அஞ்சு பழத்தில் வச்சு கொடுக்கலாம். இது ஒரு வளர்ச்சி, இது ஒத்த வளர்ச்சி. இது அச்சு டிசைன்லாம் இருக்கும், இதில் உள்ளே டிசைன் இருக்கும். இதுவே நம்ம திருவிழாவுக்கு பயன்படுத்துறதுக்கு அக்னி சக்தி போது ஆயிரம் பானை, பொம்மை வச்ச சக்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஆயிரம் பானை இருக்குது, காமிக்கிறாங்க. இதுதானே ஆயிரம் பானை. வீரவண்டி திருவிழா இந்த மாதிரி திருவிழாக்கள் மாறி கொண்டு நினைச்சிருப்பாங்க. நேர்த்தி நேர்ந்து நேற்றுக்கிறதுக்காண்டி இதை கொண்டு சேர்ப்பாங்க. அதுவே இந்த ஆயிரம் பானை. இது நாங்களேவும் மண் செட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கலர் கோலம் போட்டு நாங்களே சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அது இந்த 2 வருஷமாக நாங்கள் 2வது வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணுவோம். அது இந்த லாக்டவுன் டயத்தில் இந்த வியாபாரம் இல்லை, இந்த வியாபாரம் கோயில் இல்லாததுனால அங்கே அறிவடைச்சு. இது வந்து இறந்தவங்களுக்கு கொல்லி உடைச்சவங்களுக்கு இது மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இதுவும் நாங்கள் சேல் பண்ணிட்டுருக்கோம். சாமியோட கால் பாதம் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம். அதையும் நாங்கள் இது ஒரு வகையான சாமி மாரியம்மாவுடைய முகம். இது வந்து கோயிலில் மேந்திருப்பாங்க, அதனால இது மண்ணில் தான் எடுத்து வச்சுருக்காங்க. இதை நாங்கள் எடுத்து வந்து அதை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம், கலர் அடித்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இது கவர் போட்டிருந்ததுனால அவங்களுக்கு மங்களா தெரியும். இது வந்து அம்மன் கால் பாதம். இது வந்து உருவம் நேர்த்திக்கடன் நேர்ந்துருப்பாங்க, அதனால இந்த கால் பாதத்தை இது ஒரு புது கலையமாக இருக்குது. இது என்ன கலையம்னு? இது வந்து கரகக்கலையம் சொல்லுவாங்க. இது நம்ம மாரியம்மன் திருவிழாவிலலாம் இந்த கலையத்தை வச்சுதான் கரகம் ஜோடித்து கொண்டு போவாங்க. இதுலேயே இன்னொரு வெரைட்டி இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இன்னொரு வெரைட்டி சொன்னால ஜோடிப்பாங்க, கண்டிஸ்டிக்காண்டி வைக்கிறது. இதுவும் ஒரு மண்பொருள் தான். அவங்க மண்பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு கலரிங் பண்ணி பெயிண்டிங்கு இந்த மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிறது. இது கண்டிஸ்டிக்காண்டி வச்சுக்கிறது. இந்த பொம்மை நே ரொம்ப நன்றினே. கோம்பை மண்ணுக்கு மண்பானை கடையை தெரிஞ்சுக்கணும்னு வந்தோம், உங்கள் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டோம்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. இப்போ கோம்பை மண்பொருட்கள் உரிமையாளர் வந்து அன்னைய ஸ்ரீனிவாசன் தான். இவருக்கு ஒரு நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி என்ன பொருள் வேணாலும் அன்னையிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நீ எப்போ கால் பண்ணாலும் அன்னையை எடுப்பார், பார்த்து என்ன பொருள் வேணால் வாங்கிக்கோங்க அன்னையிட்ட. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.